ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஆர்த்தி இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டான எஜுகேஷனல் நியூஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு பாப்போம் ப்ளஸ் 2 பொதுத் தேர்வு எப்போது புதிய தகவல் மே மாதம் ப்ளஸ் 2 தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை ரீ ஓப்பனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர்லேயே நிறைய திட்டங்கள் நிறைய நடவடிக்கைகள் நம்மளுடைய தமிழக அரசு எடுத்தாங்க பட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் வேண்டாம் இப்போ வந்து கொரோனாவோட தாக்கம் குறைஞ்சிருந்தாலும் இது வின்டர் சீசன் ஸோ இப்போ ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேணாம் அப்படின்னு பெற்றோர்களோட தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க பட் இந்த கல்வி ஆண்டிற்கான 75% நாட்கள் வந்து முடிவடைந்த நிலையில் இன்னும் 25% நாட்கள் மட்டும்தான் இருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் 10th-க்கும் 12th-க்கும் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியே ஆகணும் 10th-க்கு இல்லைனாலும் ப்ளஸ் 2-க்கு கண்டிப்பாக வச்சே தீரணும் அதனால பெற்றோர்கள் தங்களுடைய கருத்து கேட்பு அதாவது தமிழகத்தில் 2 நாட்களாக வந்து கருத்து கேட்பு நடந்துட்டு இருந்தது நேற்று 8ஆம் தேதி வந்து கருத்து கேட்பு நிறைவடைந்தது இதில் பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் ரீ ஓப்பனிங் பண்ணிடுங்க பொங்கலுக்கு அப்புறம் ஸ்கூல் ரீ ஓப்பனிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு கம்மிங் 18 வந்து ஸ்கூல் ரீ ஓப்பனிங் பண்ணுறதுக்கு நம்மள பல பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் ரீ ஓப்பனிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலும் வரை இருக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் 12th-க்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது அது எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் அதுக்கான ஆன்சரை வந்து கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா எப்பயுமே யூஸ்வலாக தமிழ்நாட்டில் ஜனவரியில் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க பட் இப்போ ஸ்கூல் ரீ ஓப்பனிங் ஜனவரியில் இருக்கிறதுனால அப்போ ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் வைக்க முடியாது அதனால் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஒரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா ரெடியூஸ் சிலபஸ் என்ன எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிருப்போம் இதுக்கான ஆன்சரை வந்து அவங்க செய்தி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ரெடியூஸ் சிலபஸ் வந்து 100% வெறும் 10% தான் குறைக்க முடியும் ஏன் அப்படின்னா பெரும்பாலான 12th-ல வந்து மேக்ஸ் குரூப் எடுத்திருக்க பெரும்பாலான மாணவர்கள் வந்து அவங்களோட கெரியர் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீட் தான் சூஸ் பண்ணுவாங்க டாக்டருக்கு தான் சூஸ் பண்ணுவாங்க நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல்லாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த புக் ஃபுல்லாகவே நம்மளுடைய தரமான புக்கை வந்து அவங்க படித்தே தீரணும் அதனால் ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது வெறும் 10% மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும் அதில் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது ஒரு குழு வந்து இப்போ நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து அதுக்கான அனலைஸ் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம் அதற்கு அப்புறம் தான் வந்து க்வெஸ்சன் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறது அது எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேலும் கூடுதல் விவரங்கள் வந்து கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அஃபீஷியலான அறிவிப்பு வந்த அப்புறம் தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷனல் நியூஸ் இன்னைக்கு செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கால்நடை உதவி மருத்துவர் பணியிட நேர்முக தேர்வு தேதி மாற்றம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இனிமே வரக்கூடிய ஜனவரி 28 அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது தைப்பூச திருநாள் இனிமே எப்போ வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அது அரசு விடுமுறையாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதனால கமிங் 28 ஜான் 28 வந்து ஹாலிடே அப்படின்ற சொல்லியிருக்காங்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து கால்நடை உதவி மருத்துவர் பணிக்கான காலியிடங்களை ஃபில் பண்ணுற எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு இப்போ நேர்முக தேர்வு வந்து ஜனவரி 4-லிருந்து ஜனவரி 29 வரைக்கும் வந்து நடத்திட்டு இருக்காங்க அன்னைக்கு கரெக்டாக ஜனவரி 28 யார் யாருக்கெல்லாம் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க முன்னாடியோ இல்லை பின்னாடியோ மாற்றிருப்பாங்க அதற்கான செய்தி வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க தென் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மேலும் அவங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டான www.tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் அவங்களுடைய சந்தேகங்கள் மேலும் பல தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கவுங்க செல்ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அவங்க மெசேஜ் பார்க்காம கரெக்டாக அந்த இன்டர்வியூக்கு அவங்க வரல அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு ஜூலை 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஜேஇ தேர்வு அதாவது அட்வான்ஸ் தேர்வு ஜூலை 3ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு
நாடு முழுவதும் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் சேர ஜேஇஇ தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. ஜேஇஇ முதன்மை தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் அட்வான்ஸ் தேர்வு எழுத தகுதி பெற்றவர்கள். இதற்கான டேட் வந்து ஜூலை 3. இதுதான் வந்து தேர்ட் இம்பார்ட்டன்டான எஜுகேஷனல் நியூஸ். ஃபோர்த் இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன அப்படின்னா, ஜனவரி 18 முதல் பள்ளிகள் திறப்பா? அப்போ நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 70% ஆஃப் பெற்றோர், அதாவது 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுடைய 70% பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஜனவரி 18 ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது ஃபோர்த் இம்பார்ட்டன்டான எஜுகேஷனல் நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாம் இன்னைக்கு பார்த்த இம்பார்ட்டன்டான எஜுகேஷனல் நியூஸ். இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.